புது உடன்படிக்கை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வார், புது உடன்படிக்கை பண்ணுவார். அவர்களுக்கு வரும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஏதோ எதேச்சியாக வந்தவை அல்ல. அவையெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிரகாரமாகவும் அவருடைய வாக்குத்தத்தின் பிரகாரமாகவும் அவர்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் இங்கு சொல்லுகிற புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையில் பூரணமாய் நிறைவேறும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சுவிசேஷத்தின் நாட்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:8-9. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:10-12. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோடு கர்த்தர் புது உடன்படிக்கை பண்ணுகிறார். இது கிருபையின் உடன்படிக்கை. கர்த்தர் தம்முடைய புது உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய இஸ்ரவேலாய் இருக்கிறார்கள். இவர்கள் சுவிசேஷ சபையை சேர்ந்தவர்கள். இவர்கள் மீது கர்த்தருடைய பூரண சமாதானம் தங்கியிருக்கும். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கலாத்தியர் 6:16. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் விசுவாசிக்கிற ஆபிரகாமின் ஆவிக்குரிய வித்தாகவும் ஜெபிக்கிற யாக்கோபின் ஆவிக்குரிய வித்தாகவும் இருக்கிறார்கள். சாலமோன் ராஜாவின் காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசம் ஒரே தேசமாய் இருந்தது. அது சமஸ்த இஸ்ரவேல் தேசமாய் ஆளுகை செய்யப்பட்டது. அதன் பின்பு சமஸ்த இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும் இரண்டாய் பிரிந்தது. அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது அவர்கள் இரண்டு தேசங்களாக பிரிந்திராமல் மறுபடியும் ஒரே தேசமாக இணைந்து கொள்வார்கள். கர்த்தரே அவர்களை இணைப்பார். அவர்கள் மறுபடியும் சமஸ்த இஸ்ரவேலாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை யூதாவும் இஸ்ரவேலும் பொதுவாய் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையில் அவருடைய சபையில் யூதரும் பிரஜாதியாரும் ஒன்றாய் கலந்திருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவாய் இருக்கும். கர்த்தருடைய புதிய உடன்படிக்கை எப்படி இருக்காது என்று கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரமாணங்களும் அவருடைய வாக்கு தத்தங்களும் ஆவிக்குரியவை, அவை பரலோக ராஜ்யத்திற்குரியவை. கர்த்தருடைய வார்த்தையில் குழப்பம் எதுவும் இல்லை, சகலமும் தெளிவாய் இருக்கிறது, அவருடைய பிரமாணங்களும் தெளிவாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை பண்ணி கரம் பிடித்து வழிநடத்தினார். அவர்களோ குருடர்களைப் போலவும் சப்பானிகளைப் போலவும் பலவீனராய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு பண்ணிய உடன்படிக்கையை மீறினார்கள். நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை மீறவும் இல்லை, அவமாக்கி போடவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. அவர்கள் உடன்படிக்கையை மீறி அதை அவமாக்கி போட்டார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது, பாவங்களும் சாபங்களும் அழிவும் நம்முடையது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமே வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அவர்களுக்கு கானான் தேசத்தையும் மிகுதியான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணவில்லை. அதற்கு பதிலாக நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் கிருபையையும் நற்புத்தியையும் தெளிந்த சிந்தனையையும் நல்ல இருதயங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். நம்முடைய பொறுப்புகளை செய்வதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார், அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தர் தமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள உறவை உறுதி பண்ணுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பார். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் அறிந்து கொள்கிறவர்கள் அவரை உண்மையாய் தேடுவார்கள், கர்த்தரை சேவிப்பார்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வார்கள். தம்மை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் எல்லோரையுமே அன்போடு அழைக்கிறார். அவர்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளும் சிலாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வழிகள் பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்படும். அநேக வருஷங்களாக யூதா மாத்திரமே கர்த்தரை அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்தாரை தவிர மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தேவாலயத்தில் ஆசாரியர்களும் கர்த்தரை பற்றி ஓரளவு மாத்திரமே பிரசங்கம் பண்ணினார்கள். புறஜாதி ஜனங்கள் வெளிப்பிரகாரத்தில் நின்று கர்த்தரை பற்றிய சத்தியங்களை ஓரளவு மாத்திரமே கேட்டார்கள். ஆனால் இப்போதோ கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கு யாருக்கும் எந்த தடையும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லோரும் அவரை கண்டுகொள்ளலாம். கர்த்தருடைய சபை ஆராதனையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பங்கு பெறலாம். சபை ஆராதனையின் ஒரு பகுதியாக கர்த்தரை பற்றிய சத்தியம் விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து சபையில் இதுவரையிலும் இல்லாத பிரகாரம் இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமும் கர்த்தரை பற்றிய சத்தியமும் அதிகமாய் போதிக்கப்படுகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய ஜனங்கள் இப்போது கர்த்தரை பற்றிய தெளிவான அறிவையும் ஞானத்தையும் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும்,
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்றும் பரிசுத்தமானத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:17-19 வரை. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிருக்கும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் மறுபடியும் வரப்போகிற நாளை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த நாளில் நடைபெறப் போகும் சம்பவங்களாவன. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் கர்த்தர் புது உடன்படிக்கை பண்ணுவார். அந்நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தர் தமது நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவார். கர்த்தர் அவர்கள் தேவனாய் இருப்பார். அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள். அந்நாளில் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். புதிய ஏற்பாடே இங்கு புதிய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் கூறப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கை அல்ல. மோசேயின் பிரமாணத்திற்கு பதிலாக கர்த்தர் இங்கு புதிய உடன்படிக்கையை அறிவிக்கிறார். பழைய உடன்படிக்கை கற்பலகைகளில் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கையோ அவர்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பழைய உடன்படிக்கை வேறொன்றின் மீது எழுதப்படுவதனால் அது புதிய உடன்படிக்கை ஆகாது. உடன்படிக்கையில் உள்ள செய்தியின் சாரம் மாறினால் மட்டுமே அது புதிய உடன்படிக்கை ஆகும். கர்த்தர் இங்கு இரண்டு வெவ்வேறு உடன்படிக்கைகளை பற்றி குறிப்பிடுகிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். பழைய ஏற்பாடு 2 Corinthians 3:14, புதிய ஏற்பாடு 2 Corinthians 3:6. முதலாவது உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை. மோசேயின் மூலமாக வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. மோசேயின் பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், பாவத்தின் பிரமாணம் நீதியின் பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம், விசுவாசத்தின் பிரமாணம் அல்ல விசுவாசத்தின் பிரமாணம், அடிமைத்தனத்தின் நுகம் விடுதலையின் பிரமாணம். கிறிஸ்துவால் முடிவு பெற்றது, கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டது. மரணத்தை தருகிறது, ஜீவனை தருகிறது. குற்ற உணர்வு உண்டாக்குகிறது, விடுவிக்கிறது. நிழல் பிரத்தியட்சம் நிறைவேறிற்று, நடைமுறையில் உள்ளது. நீதியை எதிர்பார்க்கிறது, நீதியை தருகிறது. பூரண குறைச்சலாக்குகிறது, பரிபூரணமாக்குகிறது. மகிமையுள்ளது, அதிக மகிமை உள்ளது. ரட்சிக்க வல்லமையற்றது, முற்று முடிய ரட்சிக்கிறது. பல பலிகள் ஒரே பலி. தற்காலிக ஆசாரியர் நித்திய ஆசாரியர். பாவங்களை நினைவு கூறுகிறது, பாவங்களை மன்னிக்கிறது. வருஷாந்திர பாவ நிவாரணம் நித்திய பாவ நிவாரணம். பாவமுள்ள ஊழியம் பாவம் இல்லாத ஊழியம். ஆரோனின் ஆசாரியத்துவ முறைமை மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமை. லேவி கோத்திரத்திற்கு உரியது, யூதா கோத்திரத்திற்கு உரியது. மிருகங்களின் பலிகள் இயேசு கிறிஸ்துவின் பலி. பூமிக்குரிய கூடாரம் பரலோகத்திற்குரிய கூடாரம். பாவமுள்ள மத்தியஸ்தர் பாவம் இல்லாத மத்தியஸ்தர். சுதந்திரம் இல்லை நித்திய சுதந்திரம். மிருகத்தின் இரத்தத்தினால் நிவாரணம் உண்டாயிற்று, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிவாரணம் உண்டாயிற்று. கிரியைகளின் பிரமாணம் கிருபையின் பிரமாணம். கோபாக்கினையை உண்டாக்குகிறது, கோபாக்கினையில் இருந்து விடுவிக்கிறது. ரட்சிக்க கூடாதது ரட்சிக்கிறது. திருப்திப்படுத்த கூடாதது தேவனை திருப்திப்படுத்துகிறது. அற்புதம் செய்யும் வல்லமை இல்லை, அற்புதங்கள் செய்கிறது. அழிவு முன்னறிவிக்கப்பட்டது, நிலை நிறுத்துவது முன்னறிவிக்கப்பட்டது. விருத்த சேதனம் உண்டு, விருத்த சேதனம் இல்லை. மாற்றம் அடைந்தது நித்தியமாக்கப்பட்டது. தவறானது பரிபூரணமானது. பலவீனமானது பலமுள்ளது. பிரயோஜனமற்றது பிரயோஜனம் உள்ளது. இயல்பான நடத்தை ஆவிக்குரிய நடத்தை. அன்றாட செயல் முடிவு பெற்ற செயல். பலவீனமுள்ள ஆசாரியர்கள் பரிபூரணமான ஆசாரியர்.
நியாயப்பிரமாணத்தினால் ஆசாரியர்கள், ஆணையிடுவதினால் ஆசாரியர். ரட்சிப்பு இல்லை, நித்திய ரட்சிப்பு உண்டு. சுய மகிமை உடையது தேவனால் மகிமைப்படுத்தப்படும் ஆசாரியர். பரிபூர்ணமானது ஒன்றுமில்லை, பரிபூர்ணப்படுத்துகிறது. மத்தியஸ்தர் யாருமில்லை, மத்தியஸ்தர் உண்டு. அதிக கிரயம் செலுத்த வேண்டும், எல்லோருக்கும் இலவசமானது. பூமிக்குரிய பிரதிநிதிகள் பரலோகத்து பிரதிநிதி. எப்போதும் தோல்வி, மகிமையுள்ள வெற்றி. தேவனிடத்தில் கிட்டிச்சேர முடியாது, தேவனிடத்தில் கிட்டிச்சேர முடியும். பல பலிகள், ஒரே பலி. நல்ல வாக்கு தத்தங்கள், விசேஷித்த வாக்கு தத்தங்கள். நல்ல உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கைகள். பல ஆசாரியர்கள், ஒரே ஆசாரியர். பல பாடுகள், ஒரே பாடு. தற்காலத்து காரியங்கள், வரப்போகிற காரியங்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடையாளம் மெய்யான ஆசரிப்பு கூடாரம். செத்த கிரியைகள், ஜீவனுள்ள சேவை. சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது, கல்வாரியில் ஏற்படுத்தப்பட்டது. இரக்கம் இல்லை, பூரண இரக்கம். கையால் செய்யப்பட்ட காரியங்கள் கையால் செய்யப்பட்டது அல்ல. தூதர்களால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. பழைய வழி, புதிய ஜீவனுள்ள வழி. உதவி புரிய முடியாத ஊழியக்காரர்கள் உதவி புரியும் ஊழியக்காரர்கள். மாம்ச ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம். மரணத்துக்கேதுவான ஊழியம், ஜீவனுக்கேதுவான பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம். ஆக்கின தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம். மகிமை முக்காடு போட்டு கொண்டது, மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. அடிமைத்தனத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது. நியாயம் தீர்க்க முடியாது, நியாயம் தீர்க்கும். சாபத்தை தருகிறது, சாபத்தில் இருந்து விடுவிக்கிறது. கிரியைகளினால் ஜீவிக்கிறது, விசுவாசத்தினால் ஜீவிக்கிறது. ஜீவனை கொடுக்க முடியாது, ஜீவனை கொடுக்க முடியும். பாவத்தை வெளிப்படுத்துகிறது, பாவத்தை மூடுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளது, கிருபையின் கீழ் உள்ளது. துன்பத்தை உண்டாக்குகிறது, பொறுமையை தருகிறது. நீங்கி போயிற்று, நீங்கவில்லை. ஒளிந்து போயிற்று, இன்னும் இருக்கிறது. புறம்பே தள்ளப்பட்டது, புறம்பே தள்ளப்படவில்லை. எடுத்து போடப்பட்டது, எடுத்து போடப்படவில்லை. குலைத்து போடப்பட்டது, குலைத்து போடப்படவில்லை. ஆணையினால் உண்டாக்கப்படவில்லை, ஆணையினால் உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் உரியது, எல்லா ஜனங்களுக்கும் உரியது.